சர்க்கரை நோயாளிகளுக்கு உடற்பயிற்சி அவசியமா? சர்க்கரை நோய்க்கு உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். சில பேர் மாத்திரை சாப்பிட்டு உணவை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா போதும் சர்க்கரை குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இவற்றோட உடற்பயிற்சி செய்தால் மட்டுமே சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி காலையில் தான் செய்ய வேண்டுமா? உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி காலையில தான் செய்யணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம், ரெண்டு வேளையுமே செய்யலாம். ஆனால் காலையில் செய்கிறப்ப அந்த நாள் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் காலையில் செய்கிறது நல்லது. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம்அப் பண்ணிக்கணும். உடற்பயிற்சி செய்கிறப்ப முடிஞ்ச அளவு தண்ணி குடிங்க. நடைப்பயிற்சியில் வாக்கிங் போகிறப்ப காலுக்கு பொருத்தமான செருப்புகளை கட்டாயம் அணிஞ்சுக்கும். செருப்பு இல்லாமல் நடக்க வேண்டாம். மூட்டு வலி, இருதய பாதிப்பு இருக்கிறவங்க வேகமாக நடக்கிறதோ ஓடவே வேண்டாம். முக்கியமாக இருதய பாதிப்பு இருக்கிறவங்க உங்கள் டாக்டர்கிட்ட நான் எப்படி நடக்கணும் ஓடணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதன்படி செய்யுங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமானது, சாப்பிட்டுட்டு நடக்க வேண்டாம்.